ப்ரெக்னென்ட் லேடிஸ் பேச்சுலர்ஸ் நியூ மதர்ஸ் இவங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோடவே ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியும் எடுத்துக்கிறேன். புளி சேர்க்கும் போது தக்காளி தொக்கு டேஸ்ட் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும். புளியில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளியோடவே சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேரோட சஜஷன்ஸ்க்கு காட்டும். இந்த தக்காளி தொக்கோட சேர்க்கறதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம தக்காளி தொக்கு செஞ்சு முடித்ததும் கடைசியாக சேர்க்கணும். இப்போ கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதோட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் பூண்டை உரிச்சிட்டு 1/2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேருங்க, அப்போ தான் பூண்டோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி புளியையும் சேர்த்து எண்ணெயில் 1 டைம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய தனி மிளகாத்தூளே கொஞ்சம் கலர் கொடுக்குன்றதுனால நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கல. உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா ரொம்ப தெரிக்கும், அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க வேணாம். நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும். அடிகனமான பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை லேசான பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இடையடையே கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம திறந்து வச்சே குக் பண்ணலாம். தக்காளியை இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க, அப்போ நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் மூடி போடாதீங்க, ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது அதோடய ஆவியே தக்காளி தொக்கில் இறங்கிடும். ஸோ கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வச்சு குக் பண்ணுங்கள். 1-20 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் லேசாக வெளியில் வர ஆரம்பிக்கும். தக்காளி தொக்கும் நல்லா திக்காகிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். வெள்ளச்சக்கரை சேர்க்கறதுனாலும் பரவாயில்ல. கடைசியாக நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு தூளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு நல்லா 6:30 வரைக்கும் ஓப்பன் பண்ணியே வைங்க, மூடி போடாதீங்க. நம்ம மூடி போட்டோம்னா சூட்டோடு இருக்கும் போது அந்த ஆவியெல்லாம் தக்காளி தொக்கில் இறங்கிடும். ஸோ ஓப்பன் பண்ணி வச்சு சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எதுவும் ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி கடாயில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே தனி தான். நான் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.